Hi friends, welcome to RamlakshVlog. So, in this video, we will see how many puppies are going to do a towel bath. So, normally, we will see how many puppies are going to do a towel bath. So, we will see how many puppies are going to do a towel bath. Perfect. எப்போ நார்மலாக குளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஆகிட்டே பிறகு கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு வேக்சின்லாம் முடிஞ்ச பிறகு குளிப்பாட்டலாம். ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த டவல் பாத் மட்டும் பண்ணிட்டாலே குட்டிங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போ டவல் பாத் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் பப்பீஸுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் பண்ணலாம், ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆகினா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டாக் வச்சுனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம சேனலில் மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் டாக் கண்டென்ட் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். டாக் ஈட்டுக்கு வந்திருந்து தென் வந்து அது டெலிவரி, தென் வந்து குட்டிங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பப்பிங்களுக்கு டவல் பாத் பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் மேலே ஆகிட்டு இருக்கே நம்ம வந்து பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் பண்ணால் ஓகே தான், கரெக்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஃப்டர்நூன் டைமில் பண்ணுங்கள், நல்லா வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் பண்ணுங்கள். மெயினாக டவல் பாத் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பப்பிங்களை வந்து வெயிலில் விடுங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துன்னு வந்தாச்சு ஜக்கில், ஹாட் வாட்டர்னா கொஞ்சம் வார்மாக தண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒரு 2 துணி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒரு துணி வந்து நல்லா இதில் நல்லா டிப் பண்ணி வந்து துடைக்கலான்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து மேலே வந்து சும்மா ரஃப்பாக துடைச்சி விடலான்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் துடைச்சிட்டு அதுக்கு மேலே ரஃப்பாக துவைச்சிடலாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லை. ஸோ அது எங்களுக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் துடைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ரஃப்பாக ஒரு துணி போட்டு துடைச்சிடலான்ட்டு துடைச்சிட்டு அதன் போய்ட்டு வெயிலில் லைட்டாக சன் பாத் மாரி வெயிலில் காமிக்கலான்ட்டுருக்கோம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் ஜக்கு இல்லாத்தினதை பார்த்துட்டு பேபி என்னடா பண்ணுறீங்கன்ட்டு ஏந்தே போல பக்கத்துலேயே உக்காந்துட்டா. சூப்பராக இருக்கும்பா. ஏ குட்டீஸ், ஃபஸ்ட்டு டபுள் பாத் பண்ணிவிடும். சூப்பர், நல்லா ட்ரை பண்ணிட்டேன். பப்பீஸ் எல்லாம் பிறந்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இந்த நிறைய டாக்கு வந்து இந்த முடி கொட்டுறது மாதிரி இருக்கும் பார்த்தியா, அது ஒரு சில டாக் வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக குண்டு மாரி லைட்டாக பப்பீஸுக்கெலாம் வரும் அது. ஸோ அதை நீங்கள் இதுமாரி வந்து துணி வச்சு டெய்லியுமே தொடச்சாலுமே கிளியர் ஆகிடும். ஒரு சிலர் கூட கேட்டிருந்தாங்க டாக்ஸ் வந்து புண்ணு மாரி வருது, அது ஏன்னா பால்லாம் அது மேலே படுறதுனால வரும். அப்புறம் இந்த மேனுவல் ஃபீடு குத்தணும்னு வச்சிங்களா, ஸோ அதனாலலாம் கொஞ்சம் மேலெலாம் அந்த ஃபுட்டெலாம் ஒட்டின்னு இருந்தால் கூட அப்படியே இதுமாரி வரும் புண்ணு மாரி. அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா இதுமாரி வந்து நம்ம டவல் பாத் மாதிரி லைட்டாக டெய்லி அந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டனாலே பப்பி எங்களுக்கு கிளியர் ஆகிடும். நம்ம பால் வரான் டவல் பாத் பண்ணலாம் நல்லா ஜொலிக்கிறாரு. இங்கே பாருங்கள், அம்மா வச்சு தான் பண்ணுறேன். அதுதான் லீகலாக பண்ணோம்ல, அதனால் அவங்க அம்மா கூட இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு இது. அவ்வளோ ஏந்தே போக மாட்டாங்க, நாங்கள் தான் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ரூம் உள்ள எடுத்துகிட்டு வந்தாலே போதும். பக்கத்தில் இருந்து 10 ரூபா என்னடா பண்ணுறீங்க என் பப்பீஸை பாருங்க. ஒன்று அந்த அம்முக்கலாம் இங்கே எங்கள் பின்னாடி பாருங்க, அவ்வளோ நம்பிட்டுருங்க. இந்த டவல் எடுத்து அவ்வளோ அதில் வந்து தொடச்சாச்சா இந்த டவல் எடுத்து லைட்டாக ஒரு முறை போதும். பப்பி தானே ரொம்பலாம் தேவை, பண்ணி விட்டாலே எல்லாம் அப்படியே தக 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 தகன் மின்னுங்க பப்பீஸில். வாடா வெளியே லைட்டாக இது உள்ள வெயிலில் காட்டுவோம். நல்லா
இப்போ வந்து நெக்ஸ்ட் பப்பி தூக்கியாச்சு, ஏதாச்சும் நல்லா ட்ரை பண்ணியா? செகண்ட் பப்பி சொல்லா குட்டி எல்லாம் பால் குடிச்சிட்டு தூக்கத்தில் இருக்காளுங்க. என்ன பண்ணிட்டா பப்பி இன்னும் நல்லா தக 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 மின்னுவாங்க. இப்போ அந்த டவல் போட்டாச்சு, இப்போ வந்து இன்னொரு துணி. நல்ல சைஸாக இருக்கு, அப்புறம் ஃபீமேல் பப்பி தான் நல்லா இருக்கு. அதுதான் ஃபீமேல் எல்லாமே அதே சைஸ் தான் இருக்குதுங்க. நல்லா எது மேல் எது ஃபீமேல் டக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல, அந்த ரீஜனில் இருக்காங்க. செல்லா குட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டா, சொல்லி போகலாம். நல்லா தொடச்சாச்சுங்க, அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் மேலே இன்னொரு துணி வச்சு நல்லா தொடச்சாச்சு. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து சூரிய வெளியில் வச்சுருந்துச்சிங்களா, சூப்பராகிடும். செல்லா குட்டி க்யூட்டாக பார்க்குற அவர். ஃபஸ்ட்டு ஒரு 2 பப்பி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பப்பியை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே கொண்டு வந்து தொடச்சிட்டு கொஞ்ச நாள் வெயிலில் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கேட்குறது பார்த்திங்கன்னா வீடியோ செப்பரேட்டாக அனுப்புங்க, ஃபோட்டோ செப்பரேட்டாக அனுப்புங்க அப்படின்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மெயின் அதுக்காகவே இந்த வீடியோ ஷூட் எடுத்தோம். ஸோ வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா பப்பீஸும் நாங்கள் ஃபுல்லாக டவல் பாத் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் விட்ட உடனே செம்மையாக பார்த்து தூங்குவாங்க. குளிப்பாட்டின மாதிரி ஆகிடுச்சு. ஸோ குளிப்பாட்டின மாதிரி ஆகிட்ட பிறகு அதை மம்மிக்கிட்டே ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் பண்ணிட்ட பிறகு செம்மையாக தூங்கிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க, டவல் பாத் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் அந்த சூரிய வெளியெல்லாம் காமிச்சிட்டு எத்தனை வந்து விட்டோம் எல்லாம் எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க. அதுதான் நல்லா அடிச்சு போட்ட மாரி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ஸ்கின் கோட்லாம் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக ஆயிடுச்சு. ஸோ இந்த டவல் பாத்தும் ஒன் ஆஃப் தி டிப்ஸ் தாங்க. ஏன்னா பப்பிலலாம் ஒரு 24 பப்பியில் வந்து ஒரு சில பப்பிலாம் மூஞ்சாண்ட முதுமலை அங்கங்கே புண்ணு புண்ணா மாரி வரவங்க ஸ்டார்ட் ஆகும். எதனாலனா அது அம்மாவோட பால் இல்லை இதுங்க சாப்பிட்ற மேனுவல் ஃபீடிங்கு. ஸோ எல்லாமே வந்து பப்பிங்களுக்கு வந்து அந்த புண்ணு புண்ணாக வரும், அதை அப்படியே இச்சிங்க ஆகும். அதை அப்படியே நம்ம விட்டோன்னா ஸ்கின் டிசீஸாக மாறி அப்படியே கொஞ்சம் இதுவாகும். ஸோ இதுமாரி நம்ம டவல் பார்த்த அப்பப்போ அந்த இடம்லாம் நல்லா தொடச்சி விட்டோன்னு வச்சிங்களா, சூப்பராகிடும் பப்பிங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டாக் வச்சுருந்தா அவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.